பிஎஸ்சி குரூப் தேர்வில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள ஒரு மையத்தில் படித்த 700 பேர் தேர்ச்சி பெற்றிருப்பது அதிர்ச்சியும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் அடுத்தடுத்து பதிவெண்களை கொண்டவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பது எப்படி என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இளைஞர்களின் கனவை எரிக்கும் டிஎன்பிஎஸ்சி முறைகேடுகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பிஎஸ்சி தேர்வுகள் ஆன்லைன் மூலம் நடக்கிறது, தவறுக்கு வழியே இல்லை, அனைத்திலும் வெளிப்படைத்தன்மை இருக்கும் என தொடங்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி தான் தற்போது முறைகேட்டின் முதல் புள்ளியாக அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கி வருகிறது. தமிழ்நாடு அரசின் பல்வேறு பணியாளர்களை தேர்வு செய்யும் வேலையை டிஎன்பிஎஸ்சி செய்கிறது. 15-க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான தேர்வுகளை நடத்துவதன் மூலம் தகுதி வாய்ந்த ஆட்களை அரசு பணிக்கு தேர்வு செய்கிறது. ஆனால் ஒவ்வொரு தேர்வின் போதும் முடிவுகள் வெளியாகும் போதும் அப்பட்டமாக சிக்குகிறது டிஎன்பிஎஸ்சி. இதற்கு சான்றாக கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வினை 57,000-க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் எழுதினர். ஆனால் 9:30 மணிக்கு தொடங்க வேண்டிய தேர்வு டிஎன்பிஎஸ்சியின் குளறுபடியால் சில இடங்களில் தாமதமானது. சென்னை துறைப்பாக்கத்திலிருந்த தேர்வு மைய தேர்வர்கள் நண்பர்களிடம் விடையை கேட்டு எழுதிய புகாரும் உள்ளது. நவம்பரில் நடைபெற்ற நில அளவையர் மற்றும் துணைப்பணிகளுக்கான தேர்விலும் குளறுபடி. அதாவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள 1805 எண் தேர்வு மையத்திலிருந்து அடுத்தடுத்த பதிவெண் கொண்டோர் ஒரே மையத்தில் படித்த 700 பேர் தேர்வாகி இருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டு குரூப் 4 தேர்வு வினாத்தாள்கள் வாகனத்தில் எடுத்து சென்றபோதே மாற்றப்பட்டு முறைகேடு செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போதே குட்டு வாங்கிய டிஎன்பிஎஸ்சி இன்னும் அவ்விழித்துக் கொள்ளவில்லை என்பது சாமானியன் வீட்டு பிள்ளைகள் எழுப்பும் கேள்வி. ஆன்லைன் மூலம் விடைத்தாளை திருத்தி மதிப்பெண்ணிடவும் ஓஎம்ஆர் விடைத்தாள்களின் வரிசைகளை சரி செய்ய முடியும் என்பதையும் டிஎன்பிஎஸ்சி ஆணித்தரமாக நம்புகிறது. ஆனால் அதே ஓஎம்ஆர் விடைத்தாளில்தானே முறைகேடுகளும் நடக்கின்றன என்பதை டிஎன்பிஎஸ்சியும் தமிழ்நாடு அரசும் கண் திறந்து பார்க்கின்றனவா என்பதுதான் லட்சியத்துடன் நேர்மையாக தேர்வெழுதி காத்திருக்கும் மாணவர்களின் ஏக்க கேள்விகள். வாழ்க்கை விடியும் என்ற நம்பிக்கையில் விளக்கு ஒளியில் படித்து காத்திருக்கும் மாணவர்களின் கனவை நசுக்குவது நியாயம்தானா? முன்னரே பணியாளர் பட்டியலை தயார் செய்து வைத்துக் கொண்டுதான் கண் துடைப்புக்காக தேர்வு நடக்கிறது என்ற குற்றச்சாட்டு உண்மைதானா? முறைகேடுகள் இல்லாமல் தேர்வு நடக்குமா? தேர்வில் முறையாக தேர்ச்சி பெற்றாலும் கூட குறைந்தது 5 லட்சம் முதல் 40 லட்சம் வரை லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே பணியா என புலம்பி தேர்வை கைவிடும் இளைஞர்களுக்கு என்ன சொல்லப்போகிறது டிஎன்பிஎஸ்சியும் தமிழ்நாடு அரசும்? ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜேஷ் செல்வசூரியனுடன் ராஜி தேவேந்திரன்.